அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு நாசா டார்க் டபுள் அஸ்டிராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் என்கிற விண்கலத்தை இலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமா இன்னைக்கு விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற திமார்போஸ் என்ற விண்கல்ல அழிக்கிறதுக்காக இந்த டார்க் விண்கலம் விண்வெளிக்கு ஏவப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து 1.1 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த விண்கல்ல 2022 செப்டம்பர் மாதம் மோதி திசை திருப்ப போகுது. இந்த டார்க் மிஷன் வெற்றியடையும் பட்சத்தில் வரும் காலத்தில் பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கல் மற்றும் சிறு கோள்களை ஈஸியா திசை திருப்பக்கூடிய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் 5 மினிட்ஸ் பேசின் தமிழ். நன்றி.